சூப்பர் சூப்பர் ரெடி ஸ்டார்ட். தமிழ்நாட்டில் கோடை வெயில் கொளுத்தி எடுத்து வரும் நிலையில் இன்று முதல் கத்திரி வெயில் வீச ஆரம்பித்துள்ளது. இந்தியா முழுவதும் வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய தமிழ்நாட்டில் கூட பொறுமையா படி பண்ண முடியுது. எனக்கு கூலா படிங்க. என்ன ஏஜ் குளிர்ந்து என்ன பள்ளி மரியும் பேர் ஊட்டுது எங்களுதான் குளிர்ந்து என்ன ஏஜ் உங்களுக்கு 22 அப்புறம் இந்த ரெண்டு வயசுல எங்களுக்கு மூத்த வருது படிங்க படிங்க ஜாலியா படிங்க ரெடி ஸ்டார்ட். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ரெடி ஸ்டார்ட். ஒரு செகண்ட் பாஸ் கொடுக்க போறீங்க கண்ண முடிங்க. ஒரு செகண்ட் பாஸ் கொடுக்க போறீங்க சொல்லுங்க கண்ண முடிங்க. ஸ்டார்ட் சொன்ன உடனே ஒரு செகண்ட் பாஸ் கொடுக்க போறேன். நிறுத்தி நிதானமா படிக்க போறேன். தமிழ்நாட்டில் கோடை வெயில் கொளுத்தி எடுத்து வரும் நிலையில் இன்று முதல் கத்திரி வெயில் வீச ஆரம்பித்துள்ளது. இந்தியா முழுவதும் வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த நிலையில் வானிலை தமிழ்நாட்டில் கோடை வெயில் கொளுத்தி எடுத்து வரும் நிலையில் இன்று முதல் கத்திரி வெயில் வீச ஆரம்பித்துள்ளது. இந்தியா முழுவதும் வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளது. ஒரு ஸ்கிரிப்ட மக்கப் பண்ணீங்க ஒரு மந்த்லை ஓகே பேப்பர்ல இருந்துட்டு மக்கப் பண்ண நல்லா இருக்கும். ஒரு மக்கப் பண்ணீங்க ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் மக்கப் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி அழகா உட்காந்துட்டு நின்று பிராக்டிஸ் பண்ண